Hi, 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 hi. Okay, Vevan thoda health mix alive da. Nam already or 2-3 times potrukom, but vandu nam again and again paakadhavangalukku idha kondu poi seikka vendiyadhu romba romba avasiyam. Yenna idhu oru aarogyamana என்ன சொல்றது உணவு பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து என்ன மாதிரியான ஒரு சோம்பேறிகளுக்கு அல்லது வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு காலேஜ் பசங்களுக்கு தனியாக ரூம் எடுத்து தங்கி இருக்கிறவங்களுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் எடுத்துடலாம். சித்ராமா எவ்வளோ சின்சியர் குட்டி, நீங்கள் தான் என்னோட டார்லிங். என்ன பாருங்கள், டக்குன்னு போட்ட உடனே வந்து ஜாலியாக நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள் வேவன்த் அவங்களுமே வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்ட் உங்களோட லைவ் தான் பண்ணுறோம். ஸோ ஒரு ஹெல்தியான ஹேபிட் வேணும், இல்லை வந்து என்னால் காய் நிறையா சமைக்க முடியல, என்னால் பர்டிகுலராக பார்த்து பார்த்து ஹெல்தியாக சாப்பிட முடியலன்னு இருக்கிறவங்க தாராளமாக இந்த ப்ராடக்டை வாங்கி வச்சுட்டு அழகாக நீங்கள் வந்து கஞ்சியா அல்லது வந்து களியா உருண்டையா அப்படி என்ன வேணாலும் லட்டு மாதிரி உருண்டை பிடிப்பாங்கல்ல அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, வேவன் பிருந்தா வந்திருக்காங்க. ஏதாவது குவைரி இருந்தால் அவங்க பதிலும் சொல்லுவாங்க. ஸோ வந்து அஞ்சு வகையான 1, 2, 3, 4 எஸ் அஞ்சு வகையான ஹெல்த் மிக்ஸ். அதாவது ஹெல்த் மிக்ஸ்னால் நார்மலாக வந்து மல்டி கிரெயின்ஸ் வச்சு ஒரு ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு வந்து சிம்பிளாக சொல்லி முடிச்சுருவாங்க. ஒரே ஒரு வெரைட்டி தான் இருக்கும்ல. உங்களுக்கு ஹெல்த் மிக்ஸ்லேயே வெரைட்டி, நீங்கள் வந்து இப்போது மாதம் ஃபுல்லாக ஒன்றையே சாப்பிட முடியுமா, பயங்கர கடுப்பாக இருக்கும், பயங்கர போரிங்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் இவங்க இப்படி மெனக்கெட்டு இப்படி ஒரு நல்ல ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இதில் ஒரு 2-3 டைப் வாங்கி வச்சு வேறு வேறு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ், இன்னைக்கு அந்த ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு குழந்தைகளுக்கே தெரியாது, உங்களுக்கும் சலிப்பு தட்டாது, நல்லபடிக்காக நீங்கள் வந்து குடிக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு ஹெல்த் மிக்ஸ் தான் நம்ம வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு எல்லாத்துக்கும் கடையில் கிடைக்கக்கூடிய ஹெல்த் மிக்ஸ். அதாவது நிறையா என்ன சொல்லுவாங்க, 35 பொருட்கள் சேர்த்து அரைச்சது. ஆனால் ஏன் இவங்க கிட்ட நம்ம வந்து வாங்கணும், எனக்கு தான் பக்கத்தில் கடையில் கிடைக்குது, அது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சுத்தமான முறையில் தரமான முறையில் ஒரு பெண் தொழில் முனைவோர்னால செய்யக்கூடிய ஒரு பொருள் இது. ஸோ உங்களுக்கு இதில் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவுமே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் எல்லாம் கரெக்டாக, பேக்கிங் டேட்டு எக்ஸ்பைரி டேட் எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஏதோ ஏனோ தானோன்னு செஞ்சாங்கன்னு இல்லாமல் சின்சியராக செஞ்சு நமக்கு வந்து நம்ம கைக்கு வரக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றது, சின்ன குழந்தைகள்ல இருந்து நம்ம பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சூட்டபிள் ஃபார் ஆல் ஏஜஸ்னு போட்டாங்க. 35 நேச்சுரல் ஆர்கானிக் இன்கிரீடியன்ஸ் டு இன்க்ரீஸ் இம்யூனிட்டி அண்ட் சைல்ட் குழந்தைகளோட க்ரோத்துக்கு யூஸ் ஆகுற மாதிரி. இதுல வந்து மில்லட்ஸும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நார்மலான தானியங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் பாதாம் பிஸ்தா முந்திரி அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே ஒரு 35 வகையான பொருட்கள் இருக்குது. ஒரு சரி விகித உணவாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ வந்து இது நீங்கள் கஞ்சியாக காய்ச்சி குடிக்கலாம், ஒரு களி மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்லாம், அண்டு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சும்மா ஒரு உருண்டை மாதிரி பிரித்து வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படியும் சாப்பிட்லாம். ஸோ ஜாலியாக இந்த ஹெல்த் மிக்ஸை வாங்கி தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம், என்னவோ உங்களுக்கு எப்படியா பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான அட்டகாசமான ப்ராடக்ட்டு இது வந்து, 35 வகையான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ந்த ஒரு ப்ராடக்ட்டு. அடுத்து மல்டி மில்லட் ஹெல்த் மிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஓகே, மல்டி மில்லட் இது வந்து ஒன்லி சிறுதானியங்களில் வந்து செஞ்சது. சிறுதானியங்களை வந்து அரைச்சு பண்ணியிருக்காங்க. 100% நேச்சுரல் நியூட்ரியன்ஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் ஏஜஸ்ஸு, சப்போர்ட் மசில் டெவலப்மெண்ட்டு அண்ட் ரெடியூஸ் கொலஸ்ட்ரால், எக்ஸலன்ட் சப்ளிமெண்ட் டு ஸ்ட்ரென்தன் போன்ஸு, கீப் டு
பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுது. சரியா? ஸோ வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா சக்கரை போட்டு ஹெல்த் மிக்ஸ் குடிக்கிற பழக்கம் இருக்கு. சாதாரணமாக உங்களுக்கு சக்கரை போட்டு குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் உப்பு கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். நான்லாம் வந்து கூழுக்கு உப்பு போட்டு மட்டும்தான் குடிப்பேன் அந்த மாதிரி. ஸோ வந்து சூப்பரான அட்டகாசமான உங்களுக்கு வந்து ஹெல்த் மிக்ஸ் இது. இது வந்து மில்லட்டில் ஒன்லி சிறு தானியங்களில் செஞ்சது. எனக்கு இந்த ரைஸ் வெரைட்டி தானிய வெரைட்டி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இது வந்து சிறு தானியங்கள்னால செஞ்ச ஒரு ஆப்ஷன். எனக்கு சிறுதானியம் செய்ய தெரியாது, வேற எப்படியுமே எனக்கு பண்ண தெரியாதுன்னா நீங்க பேசாம இந்த கஞ்சியை வாங்கி கரைச்சு குடிச்சிடலாம், அவ்வளவுதான் சிம்பிள். இது வந்து ஸ்ப்ரவுட்ஸ், நம்ம வந்து பச்சை பயிறு, அதுக்கப்புறம் கொள்ளுப்பருப்பு, அப்புறம் இந்த பட்டாணி சுண்டல், இதெல்லாம் வந்து முளைக்கட்டி அதை வந்து சமைச்சு சாப்பிட்டு எவ்வளவு கஷ்டம் இல்லை. இவங்க இதை எல்லாத்தையும் முளைக்கட்டி ஆற விட்டு காய விட்டு அரைச்சு நம்ம கையில இப்படி பொடியா கொடுத்துட்டாங்க. இதை நீங்க அப்படியே காய்ச்சி குடிச்சிட்டா போதும். ஸோ ரொம்ப சிம்பிளாக அந்த அந்த ப்ராசஸை பண்ணிட்டாங்க. நீங்கள் பாருங்கள், சிறுதானியம் வேணும்னா சிறுதானியம் இருக்குது, தானியங்கள் வேணும்னா தானியங்கள் இருக்குது, ஸ்ப்ரவுட்ஸ் வேணும்னா ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குது. இது வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, எல்லா வெரைட்டியாகவுமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அஞ்சு நாள்னா அஞ்சு நாள் நீங்கள் அஞ்சு வெரைட்டியான கூழ் வந்து சாப்பிட முடியும். ஸோ அவ்வளோ நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ நம்பர் வந்து கொடுத்துருக்கு ஆல்ரெடி, நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மொத்தமாகவும் வாங்கிக்கலாம், நீங்கள் இதை வாங்கி சேலும் பண்ணலாம், கடைகள்லையும் வாங்கி சேல் பண்ணலாம், தனியாக வாங்கி சேல் பண்ணுறணும் நினச்சிங்கனாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். சரியா? இது வந்து இது வந்து முளைக்கட்டிய பயறு வகைகளான சத்து மாவு. அடுத்து ராகி வந்து சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம எப்படின்னா முளைக்கட்டி வச்சு அதை அரைச்சு பாலாக எடுத்து வச்சு அப்படி கொடுப்போம் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்களே முளைக்கட்டி அதையே நமக்கு வந்து அரைச்சு வச்சுருக்காங்க. சிம்பிள் ப்ரொசீஜர், நம்ம அதையே காய்ச்சி குடித்தால் மட்டும் போதுமானது. ஸோ ராகி மாவு நமக்கு கடையில் கிடைக்கிற எதுவுமே முளைக்கட்டியது கிடையாது. இது வந்து நமக்கு முளைக்கட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் இதில் பாருங்க. ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு டபுள் த பெனிஃபிட். எந்த ஒரு பொருளையுமே முளைக்கட்டி சாப்பிடும்போது டபுள் த பெனிஃபிட், அந்த மாதிரி இதுவும் உங்களுக்கு டபுள் த பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, முளைக்கட்டின ராகி மாவு. அடுத்து எல்லாருக்கும் தெரியும், இந்த கேர்ள்ஸ் வந்து ஏஜ் அட்டன் பண்ணால் ஆமாம் கொரியரில் வரும். நம்ம வந்து ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே கொரியரில் அனுப்பி வைப்பாங்க. நமக்கு வந்து பொண்ணுங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த உளுந்த களி எல்லாம் கொடுப்பாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது அந்த மாதிரி அந்த சமயத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த உளுந்து களி பவுடர். இதை நீங்கள் களியாகவும் சாப்பிட்லாம், கூழ் மாதிரியும் கரைச்சி குடிக்கலாம், இதை வந்து நீங்கள் அப்படியே பால் மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம். ஆக மொத்தம் வந்து இதில் கருப்பு உளுந்து, அப்புறம் ரா ரைஸு, சுக்கு சுக்கு போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் காடமம் சீட்ஸ், இது எல்லாமே கலந்துருக்காங்க. ஸோ நல்ல டேஸ்டாக இருக்கும், குடிக்கிறதுக்கு கூட ஏதோ மருந்து குடிக்கிற மாதிரி அப்படி இருக்காது, ரொம்ப நல்லா வந்து டேஸ்டியாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. உளுந்து களி வீட்லேயே நம்மளால செய்ய முடியல, எனக்கு அது எனக்கு எப்படி அந்த ப்ரொசீஜர்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பேக்கெட்டை வாங்கி அப்படியே கலந்து அப்படியே செஞ்சிடலாம். ஒருத்தங்க நமக்காக ரொம்ப மெனக்கெட்டு ஆரோக்கியமான முறையில் சுத்தமான முறையில் அவங்க வந்து இது எல்லாமே படித்து ரொம்ப சின்சியராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இன்னொன்று என்னென்னா, இவங்க ரொம்ப நாள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம சப்போர்ட் பண்ணுறதன் மூலமாக தான் இவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க. நம்ம யாரோ ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட இருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறத விட இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட வாங்கினோம் அப்படின்னா அவங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும், அவங்க ஃபேமிலிக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம், உதவி செய்யலாம். நீங்கள் வந்து எனிவேஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க, எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பழக்கம் இல்லை, இல்லை நைட் நான் லேட்டாக வர்றேன், என்ன செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்குறதுன்னு தெரியல அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரியான ஹெல்த் மிக்ஸுக்கு நீங்கள் போகலாம். காலையில் டக்குன்னு நீங்கள் வந்து
காய்ச்சி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஆறி இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ கொதிக்க கொதிக்க குடிக்க முடியாது, ஆறி இருக்கும். நீங்கள் அப்படியே ஒரு கல்ப்பாக ஒரு இதை அடிச்சு தூ குடிச்சுக்கிட்டு ஓடிடலாம். இல்லை ஒரு என்ன சொல்றது, இந்த டப்பர்வேர் பாக்ஸ் எல்லாம் அந்த இந்த நீட்டமானது இருக்கும்ல, அதில் ஊற்றிட்டு போயிட்டீங்கன்னா கூட டிராவல் டைம்ல கூட குடிச்சிடலாம். ஆனால் உங்களுக்கு வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும், சத்தான உணவாகவும் இருக்கும். ஸோ இந்த அஞ்சு வகையான உங்களுக்கு ஹெல்த் மிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்குங்க. அவங்களோட நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மணி இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பேர் வந்து வேவன் சத்து மாவு ப்ராடக்ட்டு. அஞ்சு வகையான ப்ராடக்ட் இருக்கு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்குங்க, இல்லை ஒரு ரெண்டு மூணு அப்படி கூட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. மகளிர் தினத்துக்கான ஸ்பெஷல் ஆஃபர் ஃப்ரீ ஷிப்பிங். பனிமலரோட லைவ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஷிப்பிங் கொடுப்பாங்க. அதுதான் நம்ம வந்து உமன்ஸ் டேக்காக நம்ம வந்து பண்ணக்கூடியது. ஸோ வந்து செய்ய வேண்டியது பனிமலரோட லைவ் பார்த்து உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக பெண் தொழில் முனைவோருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதுதான் நம்ம வந்து இந்த மகளிர் தினத்துக்கு செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு பண்ண எல்லா லைவுமே நான் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் பெய்டு ப்ரமோஷனாக பண்ணலை. நான் வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன், பெண்களுக்கு வந்து நான் மகளிர் தினத்துக்காக இலவசமாக விளம்பரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இந்த விளம்பரங்கள் எல்லாமே நான் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களால் பண்ண முடிஞ்சது ஒன்றே ஒன்று என்னென்னா, இந்த லைவுகளை உங்களோட ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணிங்கன்னா யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த பார்க்குறவங்களாகட்டும், அல்லது மற்றவங்க யாருக்காவது வந்து ஒரு சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலைன்னா இதை வாங்கி விற்கிறதுக்காகட்டும் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இன்னைக்கு பண்ண மூணு லைவுமே நான் ஃப்ரீயாக பண்ணியிருக்கேன். என்னோட கான்ட்ரிபியூஷன் அது, உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பாருங்கள். Thank you so much. Love you all. And வந்து அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். Bye bye.